மிதுன ராசிக்காரர்களுக்கான சனி பெயர்ச்சிக்கான பரிகார திருக்கோயில் காரமடை இருளர்பதி ஸ்ரீ சுயம்பு பெருமாள். மிதுன ராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சியையொட்டி கோவை மாவட்டம் காரமடை அருகே இருக்கும் இருளர்பதி என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் சுயம்பு பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் பலவிதமான நல்ல பலன்களை பெற்று மகிழலாம். இந்த பகுதியில் வசித்த மக்களுக்கு கால்நடை வளர்ப்பே முக்கிய தொழில். அவர்களில் ஒருவர் தனது பசுக்களில் ஒன்று சில நாள்களாக பால் தராமல் இருப்பதை அறிந்தார். ஒரு நாள் பசுவை பின்தொடர்ந்து சென்று பார்த்தார். அது வனத்துக்குள் ஓரிடத்தில் இருந்த சுயம்பு மூர்த்தியின் மீது பால் சொரிவதை கண்டார். ஆத்திரமடைந்தவர் பசுவை அடித்ததோடு சுயம்புவையும் அகற்ற முற்பட்டார். மறுகணமே அவனுக்கு பார்வை பறிபோனது. விஷயம் அறிந்த பெரியவர் ஒருவர் எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்து சுயம்பு மூர்த்தியிடம் மன்னிப்பு வேண்டினார். உடனே அங்கே சுயம்புவாய் வெளிப்பட்டிருந்த பெருமாளின் திவ்ய தரிசனம் அனைவருக்கும் கிடைத்தது. பெருமாளின் திருவுளப்படி எளிய கோயில் கட்டப்பட்டு அங்கு வழிபாடும் துவங்கியது. அன்றிலிருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்கள் கேட்கும் வரத்தை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் ஸ்ரீ சுயம்பு பெருமாள். இங்குள்ள பெருமாள் பக்தர்கள் எண்ணியதை எண்ணியபடி முடித்து தருவார் என்பது பக்தர்களின் பெரும் நம்பிக்கை. தமிழ் மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை மிக மிக விசேஷம். மிதுன ராசி அன்பர்கள் ஒரு முறை இருளர்பதி சென்று சுயம்பு பெருமாளை தரிசித்து வழிபட்டால் வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை.